ஹலோ கைஸ் நம்ம வீஸ் பேசுகிற இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டிஎம்எல்ல டூ தௌசண்ட் நைன்டி நைன் கிர சீரிஸோட எப்பிசோட் ஃபோர் அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் நம்ம உங்களால் மூடி சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது கூட இருக்கிற வெலை கண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஸ் நோ இந்த வீடியோ உண்மையில வேலைவில் இருக்கும் முடிஞ்சவளுக்கு யாரோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அதுவே எனக்கு போதும் இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் டெவலப் வச்சு போடுறதுன்னு நானும் பார்த்துக்கிறேன் முடிஞ்சவளுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணால் பார்ப்பீங்க நம்புறேன் என்ன என்னோட பெஸ்ட்டு கொடுத்து கைஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அதுவே போதும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு எபிசோட் போட்டுவோம் அந்த எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க சரிங்க ஸ்லாம் காது கொடுப்போம் ஈரோகம் டக்காச்சு ஏய் இப்போ அந்த ஸ்மால் பாக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல அதுதான் காப்பாற்றணும் சரியா சொன்னேன் அங்க பேரு அந்த பாக்ஸ் அதாவது அந்த கியூப் தான் நீ எடுத்துன்னு வரேன் ஆனா இருந்தா நிறைய டிராவலர் இருந்தாலும் பெல்டல் உனக்கு தெரியும் உங்ககிட்ட எந்த விதமான தான் ஆல்ரெடி மேஜிக் தெரியும்ல அதை தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சும் கூடவே இப்ப மைண்ட் கம்யூனிகேஷன் உங்க கூட பண்ணியிருக்கேன் எங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது எல்லாம் அவசியம் இல்லை இவங்க எல்லாருமே என்னோட இனிமே அவங்க கிட்ட இருந்து என்னுடைய கியூபை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை சரி சரி தயவு செஞ்சு யாரையும் கொண்டாத நல்லா புரியுது அது

மாதிரி மோடி எல்லாம் பேர்சா ஓட்டுன்னு இருக்கான் போய் ரோட்ல பிச்சு இங்க வந்து என்னடா கட்டக்காத பண்ணி இருக்கு அடிவாக்கம் போறவனுங்க தான் இந்த மாதிரி ஓவரா பேசுவானுங்க அதனால ஒழுங்கு அந்த கியூப குடுத்துருங்கடா எது கியூப் வேணுமா எந்த வாங்கி சொல்லிட்டு அந்த பாக்ஸாலும் துப்பாக்கி எடுத்து ஹீரோ சூட் பண்ண பார்க்க ஹீரோ தன்னுடைய வெஸ்ட்ற ஒரு பவர பயன்படுத்த கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அது எல்லாத்தையுமே தடுக்கு ஆஹா வாய்ப்பே இல்ல இருக்கு இவன் தண்டகாரம் தான் நினைக்கிறேன் இப்ப என்னோட மோரன் சொல்லிட்டு அவனும் போக ஒவ்வொன்னு தெரியா கருத்து முடிச்சு படுக்க வைக்கிறான் அப்போ ஒருத்தன கிட்ட வந்து இவன சூட் பண்ணல பாக்கவும் நம்ப டக்காசியும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான் ஒரு கிளிச் மாதிரி ஏற்படுத்தி ஹீரோவை அவனாவும் கிட்ட வரவன வேற ஒருத்தனாவும் மாத்திறான் அதுல பார்த்தா அவனுடைய ஜாலியா அவன் குழப்பத்துல ஷூட் பண்ண ஏண்டா என்ன ஷூட் பண்றேன் அவன் கத்துற இதை பயன்படுத்தி ஹீரோவும் அவன் அட்டி போடுறான் தகாசி எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படியா உன் மெல்ல நீ தானே ரியல் டீமன்லாம் வேலை வேலை தண்ட போட்டீங்க யாக்கு தவிர இது வரைக்கும் அவனாலையும் இந்த மாதிரி போட்டி எடுக்க முடியல நீ போட்டி எடுத்துற சரி சரி அதை விட இவனால என்ன வித்தியாசமான ஷூட் கண்ணு வச்சிருக்காங்க சரி சரி அந்த கியூபை எடுத்துனா அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு கியூபை எடுத்துனாலும் பாக்க தக்காசியும் சரி சரி வா போலாம் தக்காசி நகராஜ் அங்கே அப்ப பார்த்த வந்த இடத்துக்கு வேற ஒருத்தன் வரான் இன்விசிபிளா பிளண்டர் த்ரீ ஹெச் கியூ கேள்விப்பட்டிருக்கே நீ என்னோட எனிமி பாயிண்ட் ஒன் நைன் ஜீரோ எயிட்ல இருக்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆளும் போய் அட்டாக் பண்ண அவன் இன்விசிபிளா இருந்து அட்டாக் பண்ண ஹீரோ வந்து தப்பிச்சு தப்பிச்சு அந்த ஷூட் பண்றான் அந்த ஷூட் பண்றதுல அவமால இருக்கிற அந்த இன்விசிபிள் ஷீட் வந்து அப்படியே கிழிஞ்சு அவனோட உருவமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது அது ஒரு ரோபோட்டு பிரகாஷியம் எது மாகினோ கியர் ஆகுது வாய்ப்பே இல்ல போர்த் ஜெனரேஷன் சேர்ந்த எம்ஜி இங்க என்ன பண்றது இதுக்கு யாக்கு சாக்கு எதுனா சம்மந்த இருக்குமா கட்டாயமா ஏன்னா இது ஒரு சிட்டி ஸ்பெஷல் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பர்சன் மீட் பண்றேன் பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம வெல்டர்ல சொல்ல வெல்டர்ல அங்க நிக்காதா ஓரா ஒரு நாளா பாயிட் பண்ண முடியாத கூட ஏன் முடியாது நான் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்றதை நிரூபிக்கிறேன் அதுக்கப்புறம் கண்ணை வச்சு ஷூட் பண்ணாலுமே அதுக்கு ஒண்ணுமே ஆகல என்னோட எனிமையை

பண்ணி ஜெயிச்சிருப்பேன் சரி போனோட ரிவார்டை திருப்பி கொடுக்க வேணாமா என்னுடைய டாக்ஸ் ஆர்டர் பயன்படுத்தி போனோட சுயோல அதுக்கு இறையாக்குறேன் ரேம்பேஜ் பிளாக் ஐ வேர்னல் வெளியவா இப்பதைக்கு என்னுடைய புல் உங்க கிட்ட காட்ட முடியாது இந்த முறை பட் சின்னதா உனக்கு அனுப்பிட்டா என்னாச்சு நகரத்திலேயே இவ்ளோ பயப்படுற ஏ மாசர் உன சும்மா ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லவோ அவனுடைய ரெண்டு கையை வெட்டி கால போட்டி அதோட கடைசி அவனோட கதையை முடிக்கிறான் உண்மையிலே இந்த பேட்டல் நான் என்ஜாய் பண்ணப்பா சரி சரி இப்ப பேசுறதுக்கான நேரம் ஒழுங்கா நீ யாருன்றத சொல்ல பிளான்டர் த்ரீ டூ எச் கியூ டார்கெட் இன்னமும் உயிரோட இருக்கு நான் இந்த மிஷின்ல தோத்துட்டேன் அதனால நான் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆக போறேன்னு சொல்லிட்டு தன்னை

முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம் ஏன் இப்படி புலம்புற இது புலம்புறா சரி இதை பத்தி பாரு இந்த கியூபா இது டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் பா இது முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி ஆன் பண்ணி பாக்கணும் சொல்லிட்டு அவங்க ஆன் பண்ணு என்ன இது பிளாங்க் பேஜ் இருக்கு அதுக்கப்புறம் அதுல ஒரு லிஸ்ட் மாதிரி காமிக்குது என்ன இது கேண்டிடேட் லிஸ்ட்னு போட்டுருக்கு ஏ இவங்க எல்லாருமே இமோட்டல்ஸ் எல்லாமே என்னோட நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சுங்களா ஆமா ஆமா ஏன் இதுல மாக்கினாவோட நேம் இல்ல நல்ல விஷயம் தான் இதை பத்தி நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட போய் கேட்கணும் என்ன பண்ணலாம் இப்போ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு நம்ம வேணா அவனோட இடத்துக்கு போய் பார்த்தா தான் வேலைக்கு ஆகும் சரிவா போவோம் இன்னதே எவ்வளவு பெரிய பில்டிங்லாம் இருக்கான் ஆமா ஆமா என்னோட ஃப்ரெண்டு இந்த இடத்துல தான் தேர்ட்டின் ஃபிளோர்ல இருக்கா அவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவன்பா சிட்டில அவனுக்கு தெரியாதாலே இருக்க மாட்டாங்க அவன் ஒரு விதமான ஒர்க்கு தான் பாத்தன இருக்கான் ஆனா யாருக்குமே அது தெரியாது ஃபேமஸ் ஆனா அதுக்கப்புறம் அங்க உள்ள போகவும் லெஃப்ட்ல ஏறி போறதுக்காக இவங்களும் பட்டன் அத்தில போக ஈரவும் இருப்பா இருப்பா நான் ஒரு முறை பட்டன் ஐத்து பாக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பட்டன் ஐத்த விஷயம் அதுக்கப்புறம் அவங்க டேரக்ட் அந்த பதிமூணாவது ஃபுளோருக்கான பட்டன் ஐத்த என்னது டேமன்ல இருக்கு ஒரு எலிவேட்டரோட பட்டன் ஐத்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஆச்சரியப்படுறேன் சரி 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 சும்மா போட்டு அந்த பட்டன் டேரக்ட் ஆயிட்டு அதை பதிமூணாவது ஃபுளோருக்கு வேற வேற பட்டன் ஐத்தணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபுளோர் ஆயிடுது அடுத்தது பதினாலாவது ஃபுளோர் ஆயிடுது அடுத்தது ஃபுளோர் ஃப்ளோர் ஃபுளோர் ஆயிடுது அப்புறம் டாப் ஃபுளோர் அதுக்கப்புறம் தான் தேர்ட்டீன் ஃபுளோர் ஆயிடுது இதுக்காக இவ்வளவு சுத்தி வரைக்கும் போனோம் எல்லாமே உங்க சேக்யூரிட்டிக்காக தான் அதுக்கப்புறம் அவனு போல பாக்க ஒரு நிமிஷம் இங்கே எதுனா ட்ராப் இருக்கானு செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்டையர் ஃப்ளோரில் ட்ராப்ஸ் நிறைய இருக்கும் அவன் அவ்வளோ பெரிய ஆள் நல்லா தெரியுது பட் இந்த இடத்துல ஒரு டாப் கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இருக்கா அவதார் படாத கவலைப்படாது இந்த இதில் ஃபிசிக்கல் ட்ராப்போ மேஜிக்கல் ட்ராப்போ எதுவுமே கிடையாது எப்படி இதை சொல்கிறேன் அவர் டீமன் நடா இருந்தால் என் வேலை இதுதானே எல்லாம் ஈஸியாக என்னால் பார்க்க முடியும் அவனோட ரூமுக்கு போய்ட்டு காலிங் பில் எடுத்து போவோம் அவன் எடுக்கல என்ன இது டோரை திறக்கல அதுக்கப்புறம் ஹீரோ போய்ட்டு டோர் திறக்க ஏ இது திறந்து தான் பாருக்கு இது வாய்ப்பே இல்லை அவன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஆளே கிடையாது ஈஜியோ அப்போ உள்ள போனவனே நான் தடுக்குது என்ன இது கேவலமான நான் தான் உள்ளது இரு இரு நான் உள்ள போய் பார்க்கறேன் இன்னும் இது யாருமே இல்லைங்க அதுக்கப்புறம்

அவனோட பேமிலி அழிச்சதுனால இன்ஃபர்மேஷன் கிடைக்கூடாது பண்ணிருக்காங்களா ஆமா அதுதான் அவனுடைய முக்கிய கோலா இருக்கணும் இப்ப தெரிஞ்சுதான் அந்த ஜாப நான் பண்ணிருமாட்டேன் அப்பனா அந்த ஜாப கொடுத்தது இவன் தான் அந்த ஜாப அக்செப்ட் பண்ணிருக்கேன் இவனுக்காக எப்படி பண்ணி ஒரு வாரம் இருக்குமா அதுக்கப்புறம் தான் இருக்காங்க நமக்கு ஒரே ஒரு அந்த மட்டும் தான் இல்ல இல்ல வேற ஒரு ரிலேடு நமக்கு கிடைக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல இன்ஃபர்மேஷன் ஆள் கிடையாது எதனா ஒரு க்ளூ விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் தடவி பாக்க அவனுடைய ட்ராயர் மட்டும் கிடைக்குது அதில் பார்த்தா ஒரு லேப்டாப் இருக்க ஆன் பண்ணி பார்த்தா நிறைய இவங்க பாஸ்வேர்டே போன ஓபன் பண்ற மாதிரி இருக்கு என்ன இவன் பாஸ்வேர்டே போடல என்ன என்ன இது எல்லாமே உடஞ்சு போன ஃபைல்ஸ் ஆகுது இல்ல இல்ல இது இடையில ஏதோ பெருசா இருக்கு நல்லா பாரு இது எல்லாமே ஒரு அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஃபைல் மாதிரி தெரியல ஆ எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு ப்ரோக்ராம் இது அரேஞ்ச் பண்ணா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அவங்க பண்ண சோப்ரா சொன்னாடே வெல்டல் அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் கிளியர் பண்ண உண்மையான ஃபைல் கிடைச்சிருக்கு என்ன இது இமோட்டல் ஃபர்னஸ் ப்ராஜெக்டா அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ண அதுல ஒரு வீடியோ இருக்கு ஹலோ கண்டிப்பா நீ இதை வாட்ச் பண்ணுன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா இதை நீ இப்ப பாக்குறா அதுக்கு கருத்து நான் செத்து போயிருப்பேன் சரி சரி அதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்போ லாஸ்டா ஒன்னு சொல்றேன் பைத்திக்கிறேன் எல்லாத்துக்குமே முன்னாடி பண்ணிருக்கேன் பாரு நான் சேஸ் பண்ண விஷயமே இந்த சிட்டி ரேஸ்ல முக்கியமான ஈவில் அடங்கி அடங்கியிருக்கு பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் செஞ்சுகோ சிஞ்சுக்கோ ரிலீஸ் இல்ல ஆர்த்தர் டேரக்டரா இருக்க அவங்க நம்ம வாழ்றதுக்காக எனர்ஜியை சப்போர்ட் பண்ணி ப்ரொவைட் பண்றாங்க ஆர்த்தர் ரியாக்டர் இது அந்த பில்டிங்ல அண்டர் கிரவுண்ட்ல ரன்னிங் ஆயிருக்கும் அது ரன்னிங் ஆகிறதுக்கு தேவையான கோரே இந்த பிளானட்ல இருந்து பவரா இருக்குது அது எனர்ஜி ஃபுல்லாவே மேஜிக்காவும் எலக்ட்ரிசிட்டி தான் டிஸ்ட்ரிபியூட்டிங் பண்ணி இருக்கு அது ப்ரொவைட் பண்ற எலக்ட்ரிசிட்டி மூலியமா இந்த சிட்டி ஸ்கேல்ல இருக்கு சிஞ்சுக்கோல கிட்டத்தட்ட பத்து ஓவர் லைன்ஸ்க்கு தடை இல்லாம எனர்ஜி போயிருக்கு ஜியாலஜிக்கல் சர்வே படி ஃபர்ஸ்ட் சிட்டி வரல அது முடிஞ்சு பிறகு இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணிருக்காங்க இந்த ஃபுல் செஞ்சு கோல இந்த ரியாக்டரே போதும் பவர் கொடுக்கு ஆனா இப்ப செஞ்சுகோ எந்த வித கேள்விகளும் இல்லாம வெறும் ரெண்டே ரெண்டு லைனுக்கு மட்டும்தான் எனர்ஜி சப்ளை பண்ணி இருக்கு அது எங்க கிரைட்டோலன் ஜோன்ல இயற்கை சொல்லப்பான இன்னொரு எனர்ஜி சோர்ஸ் கிட்டத்தட்ட பூமிக்கு அடியில இருந்து அந்த பில்டிங்ல எடுத்து இருக்கு எனக்கு கிடைச்ச லீட் படி அவங்க இமோட்டல் பர்னஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க ஃபர்னஸ் போன்ஸ் அதாவது இமோட்டல் ஒரு ஃபயர் ரோட்ஸ் பயன்படுத்த போறாங்க அவங்களோட வேலைகள் எல்லாம் தெரியாம தெரியாம பாத்து வராங்க இதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் பட் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வேலையும் அவங்க போனாங்க முக்கியமான விஷயம் அந்த ஐஎச்எம் பீப்பிள்ஸ் எல்லாருமே இமோட்டல்ஸ் ஒரு மேஜிக் பயன்படுத்துறாங்க அதாவது அந்த எனர்ஜி சோர்ஸ்க்கு மூலியமா வெளிப்பட ஆற்றலை விட இந்த இமோட்டல்ஸ் மூலியமா எடுக்கப்படுற

முக்கியமான ஆளுங்க கண்டிப்பா இதை மட்டும் நீங்க தடுத்து நிறுத்தலாம் இதுக்கப்புறமும் இமோட்டல்ஸ் வேட்டையாடப்படுவாங்க இதுக்கு எப்பவுமே முடிவு இல்லாம போயிட்டே தான் இருக்கும் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே என்னோட பேசியில் நான் சேவ் பண்ணிருக்கேன் இதை நீ பாக்கறா உன்னால முடிஞ்ச அளவுக்கு எதனா பண்ண முடியுமா பாரு என்ன மன்னிச்சுட்டு எனக்கு வேற வழி தெரியல ஆனா உண்மையிலே இந்த மேஜர் ப்ராப்ளம் இது யாரால நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே இது மாறிடும் இருப்பினா அந்த காலகட்டத்தில் லெஜண்டரி டீம் விளாடு இருந்த வரைக்கும் இமோட்டல்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்னத்துக்கு அவர் இருந்தாருன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும் பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படின்னு ஒரு வீடியோ முடிக்க என்ன எவ்வளவுதான் இங்க நடந்து இருக்கு இப்போ சரி வீடு வீடு இல்லாம அடுத்தது என்ன பண்ணணும் பாக்கணும் இந்த இன்ஃபர்மேஷனை இப்ப நம்ம வைரல் ஆகணுமா எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஆனா அப்படி